வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளித்தக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் கூட சரவணன் வெல்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை சோரியாஸஸ் பற்றி பேசிருக்கோம் பொதுவாக சோரியாஸஸ் பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் சொரியாசஸ் ஒன்ஸ் குணமாகுது திரும்ப ரெக்கரெண்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் சோரியாசஸை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா அது சோரியாசஸ் ஆத்ரைட்டிஸாக மாறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஆத்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க சொரியாசஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் சொரியாசஸ் பேஷண்ட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ரொம்ப நாள்பட்ட பிறகு தான் நிறைய பேருக்கு தெரிய வருது ஏன் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு சோரியாசஸ் தான் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் தான் நினைக்கிறவங்க கூட பிற்காலத்தில் அவங்களுக்கு வயதாக வயதாக இந்த ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாகும் போது தான் அதோட வலி என்னன்றது என்று புரியவே செய்து சோ யாருக்கெல்லாம் இப்படி கன்வர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்லாம கொஞ்சம் டிலேடா வரவங்களுக்கு கூட நீங்க கியூர் தர முடியுமா கண்டிப்பா சொரியாசஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல போகுது வருது திரும்ப போகுது வருது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது சொரியாசஸ் ஒன்ஸ் நல்லா குணம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராமலும் இருக்கும் ஏன்னா நம்மளோட இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் பொறுத்து தான் இது இம்யூனிட்டி நல்லா நம்மளுக்கு ஆயிடுச்சு ஐஜிஇ லெவல்ஸ் ஐஜிஎம் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராது உடம்புல வந்து நம்மளுக்கு ட்ரைனஸ்னால அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு படைகள் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து இந்த சொரியாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தலையில வந்து நிறைய பேர்த்துக்கு சின்ன பொடுகு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த பொடுகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாள் படை நம்மளுக்கு ஜாஸ்தியாகி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பொடு பொடுகு வந்து நம்மளுக்கு உதிரும் பார்த்தீங்களா ஷர்ட்டில் அதே மாதிரி ஒரு டவலை நம்ம நல்லா விரிச்சு வச்சுட்டு நம்ம தலையை தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த பொடுகு ஃபுல்லாக அப்படியே வந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம இருக்கும்போதே நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் உதிர்ந்து இந்த கண் பூர்வத்திலெலாம் நம்மளுக்கு படும் ஃபேஸில் நம்மளுக்கு படும் காதுக்கு பின்னாடிலாம் நம்மளுக்கு பட ஆரம்பிக்கும் கழுத்துக்கு பின்னாடி இங்கே எனக்குலாம் நம்மளுக்கு பட ஆரம்பிக்கும் அந்த உதிர்றது வந்து அப்படியே அங்கே எனக்குலாம் நம்மளுக்கு படியும் அது என்ன ஆகும் அப்படின்னா சில பேர்த்துக்கு டான்ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வேர்க்கூறு மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுத்திவிடும் கழுத்துக்கு பின்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குறு குறுவா சின்ன சின்னதா வந்து அலர்ஜி மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா அந்த தான் வந்து மேல இருந்து கீழே உதிர்ந்து வந்து நம்மளுக்கு அலர்ஜியா நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது அதே மாதிரி காதுக்கு பின்னாடிலாம் வந்து அப்படி செவியர்னு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு காதுக்கு பின்னாடி வெடிப்பு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு காதுக்கு பின்னாடியும் வந்து செவந்து போய் அங்கேருந்து தோல் வந்து உதிர ஆரம்பிக்கும் மீன் செல்வது மாதிரி அங்க இருந்து நம்மளுக்கு உதிரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு இந்த கீழ் பகுதியில் இந்த முடி வந்து எண்ட் ஆகுது பாத்தீங்களா அந்த பகுதிகளில் வந்து நிறைய படைகள் மாதிரி உதிர ஜாஸ்தியாக ஜாஸ்தியா நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நெத்தில நெத்தி போட்டில் இந்த இடத்துலலாம் அப்படியே வந்து நம்மளுக்கு அப்படியே இறங்கி அப்படி அந்த படைகள் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தலைக்குள்ளேயும் அங்கங்கே வந்து நம்மளுக்கு படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது நம்மளுக்கு டான்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு ஸ்கால்ப் சொரியாசிஸாக நம்மளுக்கு மாறி அந்த ஸ்கால்ப் சொரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் நால் பட படம் நம்மளுக்கு உடம்புல ஃபுல்லாக நம்மளுக்கு பறவை பறவை என்ன ஆகும் அப்படின்னா பாடி கை கால் முதுகு வயிறு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லா பகுதிகள்லையும் நம்மளுக்கு தொடர்ந்து இந்த சொரியாட்டிக் பேட்சஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சொரியாசை வந்து குணப்படுத்தாமல் சும்மா ஏதோ மருந்து மாத்திரைகள் எடுத்து ஆயின்மெண்ட் லோஷன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து அந்த சமயத்துக்கு மட்டும் அவங்க வந்து மறைச்சி வச்சுருக்காங்க ஸ்கின் கடியில் அவங்களுக்கு போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு முழுமையாக குணமாக இருக்காது இந்த மாதிரி சொரியாசஸ் பிரச்சனையை வந்து பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இல்லை இருபது வருஷமா இந்த மாதிரி வச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த காலாஞ்சக படை இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலாஞ்சக வாதம் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா காலாஞ்சக வாதம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு வாதம் குற்றம் வந்து நம்மளுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அதே வாதம் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வந்து ஜாயின்ஸை வந்து நம்மளுக்கு தாக்கிரும் அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு தாக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு முடக்குவாதத்தில் முடக்குவாதத்துல நம்மளுக்கு எப்படி எல்லாம் நம்மளுக்கு வழிகள் வந்து நம்மளுக்கு காணப்படுது முடக்குவாதத்துல கை கால் எல்லாம் நீட்டி நம்மளால் மடக்க முடியல பாத்தீங்களா அந்த மாதிரி வலி வந்து எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த சொரியாட்டிக் கார்த்தஸ் பிரச்சனைகளையும் நம்மளுக்கு கை கால் எல்லாம் நீட்டி மடக்க முடியாம கை கால் இந்த விரல் இந்த மொழி ஜாயிண்ட்டு இதெல்லாமே நம்மளுக்கு அங்க நம்மளுக்கு வீங்கி காணப்படும் காலு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சொரியாசஸ் பேச்சஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப அடர்த்தியாக அவங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா அந்த மூட்டுகளில் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு சூட்டுக்கொப்பலம் சூடு பட்ட புண்ணெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அடியில் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எடிமா மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்கின்னோடைய அவுட்டர் லேயர் மட்டும் நம்மளுக்கு அப்படியே மேலே நம்மளுக்கு அப்படியே எலும்பி வந்திருக்கும் அதுக்குள்ளே ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா நடுவில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கலெக்ஷனும் ஃப்ளூயிட் கலெக்ஷனும் சில பேர்த்துக்கு இருக்கும் மேலே அவுட்டர் ஸ்கின் லேயர் மட்டும் ஒரு மாதிரி பல்ஜ் ஆகி நம்மளுக்கு காணப்படும் அது மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் முட்டுகளில் கை முட்டுகள்லையும் கால் முட்டுகள்லையும் காணப்படும் அந்த மாதிரிலாம் தான் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த முட்டுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் நம்ம கை நீட்டி மடக்க மடக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஒரு மாதிரி வரப்பு தன்மை மாதிரி இருக்கும் ரொம்ப நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ அது என்னாகும் வெடிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் தான் அந்த முட்டைகள்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு சொரியாட்டிக் பச்சஸ் இருக்கவங்களுக்கு வெடிப்புகளோட சேர்ந்து காணப்படும் கை மூட்டுகள்லையும் கால் மூட்டுகள் பகுதிகள்லையும் நம்மளுக்கு வெடிப்புகளோட சேர்ந்து காணப்படும் அதுக்கப்புறம் உள்ளங்கை உள்ளங்கால்லையும் வெடிப்புகள் மாதிரி ஏற்பட்டு தோல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு உதிர ஆரம்பிக்கும் ஒரு சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல ஃபுல்லாக அங்கங்க அங்கங்கே சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி சின்ன சின்னதாக பரு மாதிரி ஃபர்ஸ்ட்டு தோணிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளை மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகிட்டு அது கொஞ்சம் அப்படியே உடஞ்சி அது அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே பொட்டு பொட்டு சைஸில் அப்படியே வரும் சின்னதாக பொட்டு சைஸில் வரும் அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாகும் அதுக்கப்புறம் ஒரு காயின் ஒரு ஒன் ருபி காயின் ஷேப்பில் அப்படியே அந்த படை வந்து அப்படியே பெருசாகும் அப்புறம் அதையும் தாண்டி அப்படியே நல்லா பெருசாகும் பெருசாகி பக்கத்தில் இருக்க படைகள் எல்லாமே சேர்ந்து ஒரே படையாக ஃபார்ம் ஆகி நல்ல மிக பெருசா வந்து நம்மளுக்கு அந்த படைகள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதுலேருந்து அரிப்பு வந்து இருக்கும் நமச்சல் இருக்கும் மீன் செதில் மாதிரி ஸ்கேல்ஸ் தோல் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை நம்மளுக்கு கழியக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு முறை நாலு நாளைக்கு முறை முறை அதிவேகமாக நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அது ஃபுல்லாக நம்மளுக்கு கழிஞ்சு கழிஞ்சு நம்மளுக்கு ஷெட் ஆக்கி தோல் மூலமாக நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சொரியாசிஸ் நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா இது நாள் பட பார்த்திங்க அப்படின்னா காலாஞ்சக படை வந்து கண்டிப்பாக காலாஞ்சக வாதமாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நம்ம மாற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி வாழ்நாள் முழுக்க நம்ம திரும்பவே வரவிடாத அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பெரும்பாலும் அகஸ்திய முனிவர் வந்து அக அகஸ்திய பரிபூர்ணம் நானூறு அந்த நூல்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முறையான மருத்துவத்தையும் முறையான வைத்தியத்தையும் அதுக்கு மேற்பூச்சா வந்து பூசக்கூடிய அந்த தைலத்தையும் அந்த செய்முறைகள் எல்லாத்தையும் வந்து அழகா வந்து பரிந்துரைத்திருக்காரு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த சொரியாட்டிக் பிரச்சனை சொரியாட்டிக் ஆத்ரெட்டஸா இருக்கட்டும் சொரியாசஸாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குணமாயிரும் குணமானதை தாண்டி நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துக்கர்ஜா ஹெர்பிள் மருத்துவமனையில் இருக்கு சொரியாசஸ்க்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேரு இங்க இருந்து கால் பண்றீங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வட்டம் வடுகுண்டி கிராமம் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி உங்க வயசு வயசு வந்து நாற்பத்தி மூணு ஓகே சார் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன வணக்கம் வணக்கம் சொல்லுங்க கால் வந்து நைட்ல வந்து வத்தி போயிருக்கு காலையில் எழுந்தோம்னாக்கா அப்படியே வீக்கமா இருக்குது பொழுது வரைக்கும் சரி உப்பு இல்லாம தான் ஒரு அஞ்சாறு வருஷம் சாப்பிட்டு இருக்கேன் உப்பு போட்டு காத்தா வீங்கிட்டு இருக்காள் பிரஷர் எதிர்க்கா பிரஷர் வந்து நூத்தி அறுபது இருந்தது அவ்வளவு இருக்கு கிட்னில எதுவும் பிரச்சனைகள் இருக்கா கிரியாட்டின் யூரியா அந்த மாதிரி எதுவும் ஜாஸ்தியா இருக்கா அது எதுவும் இல்லைங்க நாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஸ்கேன் பண்ண எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எதுவும் இல்ல இப்போ சும்மா ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பாத்துருங்க யூரியா கிரியாட்டின் மட்டும் சரியா ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டா கால் வீங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால யூரியா கிரியாட்டன் மட்டும் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க அது மட்டும் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் சரியா கரிசலாங்கண்ணி கீழா இருக்கு இருக்குது ரெண்டையும் சரிசம அளவு எடுத்து நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா மோரில் காலையில் வெறும் வயதில் கரெக்டாக ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க சரியாக போயிடும் சரியா சில பேர்த்துக்கு கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் கால் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் கால் வீக்கம் ஏற்படும் ஹார்ட் வீக்காக இருந்தது அப்படின்னாலும் கால் வீக்கம் இருக்கும் கிட்னியில் மட்டும்தான் கால் வீக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரியா எதுலனாலும் கால் வீக்கம் இருக்கும் லிவர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் லைட்டாக கால் சில பேர்த்துக்கு வீங்க ஆரம்பிக்கும் அப்போது இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீர்மொழி நெருஞ்சல் இது எல்லாமே இருக்குது பாத்தீங்களா அதை கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் கரெக்டாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா நீர் வந்து நல்லா வெளியேறிடும் நல்லா சரியாக போயிடும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வேளை உணவை வந்து தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்லி கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க தேவையில்லாத நீர் இது எல்லாமே நம்மளுக்கு வெளியேறி போயிடும் சிறுநீரகம் கல்லீரல் இதெல்லாமே நம்மளுக்கு பலம் இழந்து போய் வலிமை இழந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு பலமாக ஆரம்பிச்சிரும் ஒரு பிரச்சனையும் இருக்காது சரியா இது இதுலேயே வந்து நம்மளுக்கு சரியாயிரும் பிரஷர் நல்லா குறையிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டிலாம் இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் அதனால கூட நம்மளுக்கு வந்து கால் வீக்கம் இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ ப்ரெஷர் நல்லா குறையிறதுக்கு நல்லா பூண்டை வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு தோலோட நல்லா மென்று சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாமரை இலையிற இதழ்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இதழ்கள் வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அது அந்த டிகாஷனை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா ப்ரெஷர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க காலையில் எம்டி ஸ்டொமக்ல இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு மூலிகைக்கு வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றைய மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ எங்களுடைய மூலிகை மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லி ஒரு செடி வந்து இருக்குது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பவுடரோ ஃபார்மட்டோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட முடியாது அது வந்து நாங்கள் மூலிகை மருந்துகளாக அந்த மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்து அதோடு சேர்த்து மற்ற பிற மருந்துகள் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மாத்திரைகளாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மருந்துகளை வந்து தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ப்ரெஷரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும் அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து ப்ரெஷரை நல்லா குறைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இருக்குது இருதயத்தை நல்லா பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை வரி பண்ணிக்க தேவையில்லை ப்ரெஷர் ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஒன் எயிட்டி இருக்குது இல்லை டூ ஹண்ட்ரட் இருக்குது எவ்வளோ இருந்தாலும் ஈஸியாக அதை குறைச்சி கொண்டு தரலாம் சரிங்களா அதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அதே மாதிரி கால் வீக்கத்துக்கும் நான் சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் அது முடியல அப்படின்னா இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து இதோட மற்றும் நிறைய மூலிகைகள் சேர்த்த மூலிகை மருந்துகள் இருக்கு அதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இருந்துச்சு அதுவும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்னத்திலேருந்து குமார் பேசுகிறமா ஓகே சார் இது யாருக்கான கேள்வி

மூச்சு திணல் அதிகமா வர ஆரம்பிச்சது நான் தொடர்ந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசவும் முடியல தும்மல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா தும்மல் எல்லாம் ஒண்ணும் இல்லாம சளி டெஸ்ட் எல்லாம் எடுத்து சளி எல்லாம் இல்ல செடி ஸ்கேன் எடுத்து பண்ணாங்க அலர்ஜிலாம் அப்படியே சுருங்கிருது நுரையீரல் மட்டும் சுருங்கிருது இல்ல அது இல்ல நம்ம மூச்சு பேச முடியல அதிக நேரம் தொடர்ந்து நம்ம அந்த இதுக்கு போனோம்னா அலர்ஜி மாதிரி வந்துருது மூச்சு திணல் வந்துருது மூச்சு திணல் வருது அதிக நேரம் பேச முடியல அப்படின்னா

அது சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு சரி வர இருக்காது அதனால தான் அவங்களுக்கு மூச்சு வந்து திணறுது சரியா அதே மாதிரி நிறைய நுரையீரல் வந்து கொஞ்சம் அப்படியே பாதி அப்படியே வந்து அதனுடைய கெப்பாசிட்டி இல்லாமல் அதனுடைய தன்மை இல்லாமல் சுருங்கி போய் இருக்கும் உள்ளுக்குள்ள சுவாச பரிமாற்றம் சரியாக வந்து நடக்காது அதனால தான் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு சிரமம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது சரியா வேற ஒன்றும் கிடையாது இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஹேலர்ஸ் ஏதாவது எடுக்கிறப்போ இது வந்து நார்மல் ஆகும் அந்த டைமுக்கு நம்மளுக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் பழையபடி இந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும் இது இன்னும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சிவியர் ஸ்டேஜ் ஆஸ்மாவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணி பண்ணிக்கொணா இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் அலர்ஜி தான் இப்போ வந்து அதில் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு அப்சல்யூட் ஈஸ்னோ ஃபில் கவுண்ட்டு ஐஜி லெவலு ஐஜிஎம் லெவலு இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் உயர்ந்து தான் இருக்கும் அது உயர்ந்து இருக்க போய் தான் அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகிட்டு சைட்டோகைன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உபாதைகளை வந்து தூண்டி விடுது அதே மாதிரி சுவாசக்குழாயெல்லாம் கண்டிப்பாக அந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதனால தான் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது அதே மாதிரி செரிமான கோளாறுகளும் நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது தான் இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வரலாம் ஆடாதோட இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அந்த இலைகளை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா டிகாஷன் மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அந்த டிகாஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி அதோட சேர்த்து இந்த இதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் காய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு சிரப் மாதிரி உங்களுக்கு உருவாயிரும் அதை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஹாட் ஒரு ஒன் வீக்குக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி டெய்லி வைஸாகவும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸும் செஞ்சு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி நார்மலாக தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து தாலிச பத்திரி இருக்கு இல்லையா அது போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க சீரகம் நல்லா ஃபீவரு செரிமான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா சீரகம் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாடி ஹீட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கருங்காலி பட்டையை வந்து போட்டு காய்ச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சளி தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தாலிச பத்திரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ஒரு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ ஒரு மூணு லிட்டரோ நாலு லிட்டரோ தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தாலிச பத்திரி இவ்வளோ அளவுக்கு எடுத்து போட்டு அதை நல்லா காய்ச்சி கஷாயம் மாதிரி வ கொஞ்சம் நல்லா போட்டு காய்ச்சிருங்க காய்ச்சி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அன்றைக்கி குடிக்கிறது ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு எந்த ஒரு நுரையீரல் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படவே செய்யாது சளி வந்து நல்லா சரியானதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சளிலாம் வந்து ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும் இந்த மாதிரி தாலிசபத்திரி குடிநீர் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே சளி கம்ப்ளீட்டாக சரியாயிரும் வேறு ஒன்றுமே தேவையில்லை சரிங்களா சப்போஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது அலர்ஜி ஸ்கின் அலர்ஜியும் வருது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டோட்டலாக எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் எல்லாத்துக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கு நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கே எல்லாத்துலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்ன ராணி மேடம் மதுரைல இருந்து கூப்பிடுறோம் ஓகே ராணி இது யாருக்கான கேள்விமா என் பொண்ணுக்கான கேள்வி உங்க மகளோட வயசு என்னமா வயசு பன்னெண்டு வயசு ஆகுது ஓகேம்மா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் ராணி சொல்லுங்க என் பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகுது எங்க வலி இருக்கு கரெக்டா

ஒரு சில பேர்த்துக்கு ஹீட் அதிகமா இருந்தாலும் இந்த மாதிரி வலி இருக்கும் இளநீ இருக்கு பாத்தீங்களா அதனால குடிச்சிட்டு இளநியோட வழுக்கை இருக்கு இல்லையா டெண்டர் கோகோனட் சொல்லி தேங்காய் மாதிரி உள்ளது வேண்டாம் டெண்டரா அந்த வழுக்கைன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் நல்லா விழுவிழுன்னு இருக்கும்ல அது ஒரு இளநீல உள்ளது ஃபுல்லா இல்லாட்டி ரெண்டு இளநீல உள்ளது ஃபுல்லா எடுத்துக்கோங்க எடுத்து அதோட சேர்த்து நாட்டு சக்கரம் இருக்கு பாத்தீங்களா ரெண்டையும் நாட்டு சர்க்கரைய வந்து தொட்டு தொட்டு மென்னு சாப்பிட சொல்லுங்க சரியா போயிரும் சரியா இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நல்ல தண்ணி குடிக்க சொல்லுங்க இளநீர் குடிக்க சொல்லுங்க சரியா போயிரும் தேவைப்பட்டா பாத்ரூம் ஆஹ் யூரன் போறதை அடக்கி வைப்பாங்க யூரினர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் இத ஃபாலோ பண்ணுங்க பண்ண சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிட சொல்லுங்க சரியா இன்னும் அடிவயிறு வலி இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டைடிஸ் மாதிரி ஆயிருக்கும் பிளாடர்க்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சு அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவடனே மருது மதுரையில் வந்து இருக்குது அங்கே வந்து டானிக்ஸ் எல்லாமே இருக்குது சேஃபாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இது நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் நம்மளுக்கு அந்த சிஸ்டைட்டிஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மாறவே செய்யாது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி நெருஞ்சி முள் கலந்த மருந்துகள் வந்து எடுத்தால் மட்டும்தான் அது வந்து பூரணமாக சரியாகும் பூரணமாக குணமாகும் திரும்பியும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் எப்பேற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் தொற்றுகளாக இருந்தாலும் சரி அது அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மாற்றி 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 எத்தனையோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டும் நம்மளுக்கு சப்ரெஸ் ஆகாத இன்ஃபெக்ஷன் வந்து நெருஞ்சி முழுக்கு மட்டும்தான் அது வந்து அடங்கி போகும் சரிங்களா அது மட்டும்தான் அதை வந்து அழிச்சு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொண்டு வரும் அதனால் அது சார்ந்த கஷாயம் அது சார்ந்த மருந்துகள் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சிஸ்டைட்டஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கியூர் ஆகிரும் சிஸ்டைட்டஸ் சப்போஸ் இருந்துச்சு அவங்களுக்கு வலி சரியாயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க வலி சரியாகாமல் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டைட்டஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக இருக்க தான் செய்யும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நல்லா அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இல்லாட்டி ஆர்ஜி ஹெர்பல் மருத்தவனே நான் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சிஸ்டைட்டஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சரியாகவும் செஞ்சிடும் யூரின் அடக்கணுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் தான் பதினான்கு வேகங்களில் வந்து ஒன்று சிறுநீர் இந்த மாதிரி மலம் இந்த கொட்டாவி தும்மல் இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடக்கவே கூடாது ரிஃப்ளெக்ஸ் நம்ம பாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் நம்ம அடக்கக்கூடாது அடக்கணுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்றோம் ஓகே தேங்க் யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் நான் ராமச்சந்திரன் மேடம் நான் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நெய்வேலி நெய்வேலி மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கு மேடம் உங்க வயசு சார் இல்ல இல்ல எனக்கு மேடம் எனக்கு வயசு வந்து 36 மேடம் ஓகே பேசலாம் டாக்டர் நெய்வேல தான் இருக்காங்க ஹலோ ஆ வணக்கம் ஐயா சொல்லுங்க மேடம் நான் உங்க டீ நகர் பிராஞ்ச்ல நான் வந்து ட்ரீட்மென்ட் முன்னாடி எடுத்துக்கிட்டேன் 2017ல சரி

காலையில எந்திரே ஒரு கோலை ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா அதை மட்டும் நீங்க அந்த கபத்தை மட்டும் நீங்க வெளியெடுத்துட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே வாங்க சரியா போயிரும் அது மட்டும் குடிச்சிட்டு வாங்க சரியாயிரும்

அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ளட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க சரியா போயிடும் சரியா நுரையீரல் எல்லாமே நல்லா ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா சும்மா இருக்கும்போதே நம்மளுக்கு வீசிங் வரும் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே வீசிங் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ படி ஏறுறப்போ மட்டும்தான் நம்மளுக்கு மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் டூ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் இருந்திருக்காது சரியா அதே மாதிரி நல்லா ஹீமோக்ளோபின் நல்லா கூடுறதுக்கு கொஞ்சம் நல்லா உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க சரியான அளவு ஆக்சிஜன் பரிமாற்றம் உள்ளுக்குள்ள இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து படி ஏறுறப்போ லைட்டாக நம்மளுக்கு கெஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நல்லா ஃபுட் வந்து நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் சரியா அதே மாதிரி டைஜஷனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக சரியாயிரும் யூரின்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களா அது என்னது இன்க்ளர் இன்க்ளர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூரின் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க சரி மேடம் அதாவது படி ஏறக்குள்ள கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீங்க பாருங்க நீங்க நாங்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இத திரும்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா அது லங்ஸ் சுருங்கி விரிற தன்மையை வந்து இயந்திரோம் சரியா அது ஸ்டாப் பண்ணுங்க யூஸ் பண்ண கூடாது இன்ஹேலர் ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்க சரியா போயிடும் சரி மேடம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் லங்ஸ் அப்புற அது சுருங்கி சுருங்கி விரிஞ்சது அப்படினா அப்புறம் எப்படி ஒரு பலூன வந்து நீங்க ஊதி 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 நீங்க அந்த காத்தை வெளிய எடுத்து ஓட்டிங்க அப்படினா ஒரு ஸ்டேஜ்ல அது வெடிச்சிரும் தானே

அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சளி சரியாகவே செய்யாது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா தான் சளி இலகி வெளியே வரும் சரிங்களா நீங்கள் அதை வந்து அப்பப்போ விரிச்சு விரித்து விட்டு அது உள்ளே போய் சளியை வந்து கட்டி பண்ணிடும் கட்டி பண்ணுறப்போ அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அதோட எஃபெக்ட் எல்லாம் அப்புறம் அந்த சளி வந்து அப்படியே இலகி அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் இது எல்லார்த்தோட லைஃப்லையும் நடக்கிறது தான் இன்ஹேலர் எடுக்கிற வரைக்கும் சளி ஏதோ இல்லாத மாதிரி தெரியும் மூச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதோடய எஃபெக்ட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா சளி கொஞ்சமாக வெளியே மைல்டாக நம்மளுக்கு இலகி வெளியேற ஆரம்பிக்கும் அதை உள்ளுக்குள்ளேயே நம்ம அடைச்சி வச்சுட்டே இருக்கப்போ நம்மளுக்கு கியூர் நம்மளுக்கு கிடைக்கவே செய்யாது மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாமே வந்து எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமில்ல ஃபர்ஸ்ட் மந்தே வந்து இன்ஹேலரை வந்து விட்டுற சொல்லிடுவோம் போன பேஷண்ட்டும் அந்த இன்ஹேலர் வந்து விடவே இல்லை இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் மேற்கொண்டு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் அட்வைஸ் மீறி நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து குணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது அதனால கட்டாயம் வந்து இன்ஹேலரை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் இன்ஹேலரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சளி வந்து வெளியேறும் வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ மோஷன் வழியாவோ நுரையீரலுக்குள்ள பிசு பிசுன்னு அடர்த்தியாக கோர்த்துக்கிட்டு இருக்க சளி எல்லாமே நம்மளுக்கு வெளியேறினா மட்டும்தான் நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை குணமாகும் க்யூராகவும் திரும்பியும் வராமல் இருக்கும் அதை போட்டு போட்டு அடக்கி அடக்கி நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு தான் இருக்கும் லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஹேலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை தூக்கி போட்டுட்டு சளி நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னாவே ஆஸ்மா தொந்தரவு திரும்ப வராது நல்ல பிரணாயமே எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க எத்தனையோ பேர் இன்ஹேலரு நரம்பூசி இது எல்லாத்தையும் விட்டவங்க தான் நல்லா நிரந்தரமாக நல்லா குணமாக இருக்காங்க ஸோ அதனால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே சளி ஆட்டோமேட்டிக்காக இலகி வெளியே வரும் அதை நல்லா எக்ஸ்பெல் பண்ணிடுங்க ஹாட் வாட்டர் குடிங்க கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மரத்துக்களும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி தாலிச பத்திரி கண்டங்கத்திரி இந்த மாதிரி துளசி இந்த மாதிரிலாம் கஷாயங்கள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல சளி நல்லா வெளியேறிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிரும் மூச்சு தனறலும் இருக்காது நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ நான் இருந்து பேசுகிறேங்க ஓகேம்மா உங்கள் பேருமா என் பேர் செல்விங்க எங்கள் பொண்ணுக்கான கேள்வி ஓகே உங்கள் மகளோட வயசு என்னம்மா இருபத்தி மூணுங்க

இருந்து பழனியில இருந்தா சரி ஓகே ஹாஸ்பிடல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் கால் சென்டர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா விடுங்க சரியா இல்லாட்டி பொள்ளாச்சியில மருத்துவமனை இருக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு நேர்ல கூட போய் பாக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம் சரியா பிசிஓடி தான் இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் கட்டி ரெண்டு சின்ன பையிலயும் நீர் கட்டி இருக்கிறப்போ ப்ளீடிங் ஜாஸ்தியா போகும் இல்ல சில பேர்த்துக்கு ப்ளீடிங் போகாது சில பேர்த்துக்கு இரெகுலரா இருக்கும் சில பேர்த்துக்கு திட்டு திட்டா போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் தான் நீர் கட்டி இருந்துச்சுனாவே அந்த மாதிரி இருக்கும் தான் சரியா வேற ஏதாவது பண்ணுதா இருக்கா பீரியட்ஸ் அப்போ இருபது அந்த மாதிரிதான் இருக்கும் இருபது நாள் முப்பது நாள் சில பேர்த்துக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஆனா வர்றது வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் வராம வந்துட்டு இப்படி வருதா

அப்புறம் போன மாதம் ஆச்சு ஆகி முடிஞ்சதுன்னா அப்புறம் மறுபடியும் இந்த தடவை இருபது நாளில் மறுபடியும் ஆயிடுச்சு அது தாங்க இப்போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கப்போ இந்த மாதிரி சொட்டு சொட்டாலாம் பீரியட்ஸ் ஆகுது பார்த்தீங்களா சரியாக வெளியே போகலை பார்த்தீங்களா அந்த ஒரு மாதம் பீரியட்ஸ் வந்து அந்த மூணு நாலு நாள் சரியாக போகலை ஒன் மந்த்துக்குரிய குரிய பீரியட்ஸ் ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை சைக்கிள் வரும் இல்லையா அந்த ஒரு சைக்கிளில் வந்து த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ சரியாக வெளியே போகலை அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு சேர்த்தி அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் இருக்குது பார்த்திங்களா அது அதிகமாக நம்மளுக்கு வளர்ந்துடும் அதிகமாக வளர போய் தான் இப்படி நிற்காமல் நம்மளுக்கு இருபது நாளாக முப்பது நாளாக நம்மளுக்கு போய்கிட்டே இருக்குது நம்மளுக்கு சரிங்களா அதிகமாக கட்டி கட்டியாகவும் போகும் எல்லாமே ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் இது சரியாயிரும் பிசிஓடி சரியாயிருச்சு மாதம் மாதம் கரெக்டாக தலைக்கு ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சரியாக போயிடும் வேற ஒன்றுமே கிடையாது ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட வேண்டாம் இப்போ ப்ளீடிங் வந்து இருபது நாளாக போகுது அப்படின்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூவை வந்து நல்லா சார் மாதிரி நல்லா எடுத்துருங்க சார் எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளர் அவங்களுக்கு குடிக்க கொடுங்க நல்லா ப்ளீடிங் அந்த கட்டி கட்டியாக போகிறது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவம்னா இன்பூஃபி அண்ட் ஹெர்பல் ஹீமோனல் பவுடர் எல்லாமே இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும் சரியா அப் நார்மலாக போகக்கூடிய பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸ்டாப் ஆகிட்டு அடுத்தடுத்த பீரியட்ஸ் அவங்களுக்கு நார்மலாக ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நல்லா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே குடிக்கக்கூடிய அந்த தைலங்களை வந்து கொடுப்போம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு பிசிஓடி அவங்களுக்கு நார்மல் ஆயிரும் பிசிஓடி அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காமிக்கவே செய்யாது ஓவரிஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்துடும் அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்தளவுக்கு நல்ல மூலிகை மறந்துக்கிட்டு எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மத்தமில் இருக்குது பிசிஓடி கர்ப்பப்பை கட்டி அதே மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்நார்மலா ப்ளீடிங் போகுது ஹார்மோனல் இம்பேலன்ஸு அதே மாதிரி தைராய்டு குழந்தையின்மை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்ப்பப்பை கட்டிகள் கர்ப்பப்பையில் வந்து எண்டோமெட்ரியம் வளர்ச்சி பாலிப்ஸ் இருக்குது நெபோத்தியன் சிஸ்டி யூட்ரஸில் இருக்குது செர்விக்ஸில் வந்து லைட்டாக இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜு இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கொண்டதெல்லாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணினா வாழ்நாள் முக்கியம் நமக்கு திரும்ப வராம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு அந்த பிசிஓடி நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து பின்னாடி ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து வந்து நம்மளுக்கு சுகர் ஈஸியாக வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் தான் நம்மளுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் தான் இப்போ ஒன்றும் தெரியாது பின்னாடி வந்து அவங்கள வந்து கல்யாணப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சிரமப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறையா அப்புறம் வந்து நிறையா இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப ஃபர்தராக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு அதனால ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு சரியாயிரும் ஓகே நன்றிப்பா கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஜென்ரலாக சொரியாசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொரியாசிஸ் கொஞ்சம் அக்ரஸிவ் ஆச்சுன்னா சொரியாசிஸ் ஆத்தாரிட்டிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒன் சொரியாசிஸ் ஆத்தோரைட்டிஸ் அவங்களுக்கு ஆகிட்ட பிறகு உங்ககிட்ட வரும்போது எவ்வளவு காலகட்டம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு பிகாஸ் ரொம்ப அதிகப்படியான நோய் நிலைக்கு போகும்போது என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கம்ப்ளீட் கியூர் கிடைக்குமா கண்டிப்பா அந்த மாதிரி சொரியாட்டிக் ஆத்தரைட்டிஸா வந்தவங்க கூட எங்களோட ஆர்ஜி ஹெர்பர் மருத்துவ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா ஆகி போயிருக்காங்க எப்படி நம்ம சொரியாசிஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த முடக்குவாத சிகிச்சைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மருந்துகளையும் நம்ம சேர்த்து கொடுக்குறப்போ இந்த சொரியாட்டிக் ஆர்த்தலட்டிஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிருது வாதத்தை கம்மி பண்ணோம் அப்படின்னாவே ரெண்டு பிரச்சனைகளும் நம்மளுக்கு சரியா வந்துடும் வாதத்தை கம்மி பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நல்ல மலர்ச்சிகளை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி மருந்துகள் இருக்குது கோல்டன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வாதம் குறைஞ்சிரும் வாதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படின்னாவே காலாஞ்சக வாதமும் நம்மளுக்கு குறைஞ்சிரும் வாதம் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னாவே ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் நாடி தான் நாடி நிலையை பொறுத்து தான் நம்மளுக்கு நோய் வந்து வர்றது அதை வந்து நம்ம அந்த குற்றங்களை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நோய் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு பியூர் ஆகணும் இந்த முடக்குவாத பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎஸ்ஆர் பிளடில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனாலஜிக்கல் லெவல்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால தான் சிஆர்பி ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால தான் அந்த முடக்குவாத பிரச்சனையும் நம்மளுக்கு வருது அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சொரியாசிஸ்லையும் இருக்கும் இதே இம்யூனிட்டிஸ் இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால தான் ஸ்கின்னில் படையும் வருது ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ்ஸு வலிகளும் நம்மளுக்கு ஏற்படுது வீக்கமும் நம்மளுக்கு ஏற்படுது அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு நல்ல நார்மலாகி வந்துருச்சு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாயிரும் படைகள் கருப்பு நிற தழும்புகள் மாதிரி மாறி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தோல் நிறத்துக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அளவுக்கு சொரியாசிஸ்க்கு வந்து நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை இருக்கோம் எங்களோட மருந்துகளை எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது சொரியாசிஸ் நல்ல குணமாயிட்டு அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமலும் இருக்கிறதுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை இருக்கோம் ஓகே டாக்டர் இந்த ஒன் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி Thank you. நீங்களும் வீட்டில் இருந்த படி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க இதே போல் நாளைக்குமே டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் தேர்ட்டி கார்ட் லிங் ஆல்